ஹாய், நான் உங்கள் கவிதா ரம்ஜி. நம்ம டெக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் ஒன் எழுதுகிறவங்க வந்து என்னென்ன திங்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம என்ன பொருட்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு என்ன செஞ்சுக்கணும், நமக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பால் பாயிண்ட் பென் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்னச்சுன்னா, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, அதாவது இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ளது, அது வந்து கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது இது கையில் கம்பல்சரி வச்சுக்கோங்க. எதெல்லாம் அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. அப்புறமா என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ, பால் பாயிண்ட் பென் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதே ஃபோட்டோ தான் வச்சுருக்கணும் கம்பல்சரி. அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் அதில் வந்து நமக்கு வந்து இந்த இதிலே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படிங்கும்போது ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளை வந்து நல்லா செக் பண்ணி தரவோ, செக் பண்ணி தான் உள்ளே சென்டருக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படிங்கும்போது மற்ற திங்ஸ்லாம் வெளியே வச்சுட்டு இந்த மூன்று பொருட்கள் மட்டும், ஆதார் கார்டு, ஆறு ஓட்டர் ஐடி, அடுத்து ஹால் டிக்கெட், அடுத்து பால் பாயிண்ட் பென், இது வந்து கம்பல்சரி கொண்டு போகணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.